இந்த குக்கிங் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சீன் போடுவாங்க. எங்க வீட்டுக்காரர் ரூபசங்கர் சார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் விஸ்வாசம் படத்துல தலசார்ட்ட ஒரு சிக்கன் ஐட்டம் கத்துக்கிட்டு வந்தாரு. சாய்ராம் வீட்டுக்கு வந்து எங்களை படுத்தினா அப்புறம் எங்க பொண்ணு ஸ்கேல் எடுத்து வெங்காயம் வெட்டுறதுக்கு அளவு சொல்றாரு எங்களுக்கு. சத்தியமான உண்மை சார், என் பொண்ணு வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கா, வெங்காயத்தை இந்த அளவு தான் கட் பண்ணும், ஏன்னா சார் அதான் சொல்லி கொடுத்துருக்காரு. கரெக்டாக இந்த இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே வெட்டக்கூடாது அப்படின்னு ஸ்கேலை வச்சு அளவு சொல்றாரு. எனக்குன்னா பத்திக்கின்னு எரியுது, ஏன்னா 30 வருஷம் வெங்காயம் வெட்டுறேன் அப்படின்னு கண்ணை மூடி சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டி நாங்கள் பாட்டுக்கு சமைப்போம். நான் இது அந்த எங்க வீட்டு நான் பெற்று வச்சிருக்கிற மாதிரி ஏன் பிள்ளை அது உட்காந்து அம்மா அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு ஸ்கேல் வச்சு கோடு போடுது வெங்காயத்தில். ஆமாம், அந்த பச்சை மிளகா இருக்குல்லம்மா, அந்த பச்சை மிளகாய நடுவில் கீந்தணும், விதை விழுகக்கூடாது. எப்படி விதை விழுகாமல் நம்ம கட் சொல்லுங்க. அந்த தக்காளியில் மேலே அந்த பச்சை கலரில் ஒன்று வரும், அந்த லேயரை கட் பண்ணிடணும், ஏன்னா அது வந்து வயிற்று கெடுதலாம். இத்தனை வருஷமாக நான் சமைச்சு கொடுக்குறேன்னு நல்லா தான் நல்லா தானே இருக்கிற குடும்பமே குடும்பமே நல்லா தானே இருக்கும், குத்துக்கல் மாதிரி நல்லா தானே பாருக்கிறீங்க. அப்புறம் ஒரு நாள் அதை எல்லாம் கட் பண்ணி பண்ணி செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் போட்டியாமா, ஆ போட்டேன், நக்கி பார்த்துட்டியாமா, ஆ ஓகே, அடுப்பு கம்மி பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டேன், இறக்கி வச்சு சாப்பிட்டு பார்த்து வந்தவங்கள்ட்ட எல்லாம் சீன் போடுறது இந்த ஒரு சின்ன ஒரு அதான் சொன்னேன், இம்பூட்டு நாள் நான் சமைச்சேன், ஒரு நாள் கூட நான் சமைச்சேன் நான் சமைச்சேன் நான் சமைச்சேன் இல்லை, ஒரே ஒரு நாள் கரண்டி விட்டு ஆட்டினது இந்த சீன் வேணாம்.